வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக பரபரப்பான முக்கியமான ஒரு செய்தி. ஈடி அதிகாரிகளை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு ஒரு கும்பல் அடித்திருக்கிறது. அவர்கள் உயிருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டே ஓடி இருக்கிறார்கள். ஈடியினுடைய வாகனம் என்பது தாக்கப்பட்டிருக்கிறது, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய கன்வீனராக இருக்கும் ரெண்டு பேர், ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டை இவர்கள் முற்றுகையிடுவதற்காக, சோதனையிடுவதற்காக போன நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய வாகனம் சுற்றி விளக்கப்பட்டு கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது என்பது மிகப்பெரிய பரபரப்பையும் கொந்தளிப்பையும் இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக தொடர்ந்து அமலாக்கத்துறையை அரசியல் ரீதியாக ஏவுகிறார்களா என்கிற கேள்வி அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படியாக அதிகாரிகள் ஏவப்படுகிறவர்கள் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது எந்த அளவிற்கு ஏற்கத்தக்கது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு மமதா பானர்ஜி அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த நாளில் இந்த சம்பவத்தை திரிணாமுல் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆட்சியையே நான் கலைத்து விடுவேன், சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆனந்த போஸ் அவர்கள் கடுமையாக மமதா பானர்ஜி சாடியிருக்கிறார். இதை தாண்டி மம்தாவினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. பிஜேபி வச்சா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸ் மமதாவை ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த பரபரப்பு என்ன நடந்தது மேற்கு வங்கத்தில், ஈடி அதிகாரிகள் ஏன் தாக்கப்பட்டார்கள் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் மேற்கு வங்கத்தில் ஈடி அதிகாரிகள் ஒரு டீம் வந்து ரைடுக்கு போகிறாங்க. நார்த் 24 பரகானா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர்கள் ரைடுக்காக போகிறார்கள். இவர்கள் ரெண்டு அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் ஒரு குழு, ரெண்டு திரிணாமுல் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு பொது சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், சில மாதங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு முன்பாக சிட்டிங் மினிஸ்டர் இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு ஈடியால் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் யார், மமதா பானர்ஜி அவர்களுடைய கேபினட் அமைச்சர், வனத்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறார். ஜோதி மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அவர் கடந்த ஆட்சி காலத்தில் ரேஷன் துறையில் ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு, ரேஷன் ஸ்கேம் என்று இப்போது ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்த அவரை பழைய ஊழலில் நாங்கள் விசாரிக்க கைது பண்ணோன்னு ஈடி சொல்லுச்சு. இப்போ இது தொடர்பாக அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள், மற்ற அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ரைடு போது, அந்த வகையில் பார்க்கும் பொழுது சங்கர் ஆத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அதே போல் ஷாஜகான் ஷேக் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், இந்த ரெண்டு பேருமே திரிணாமுல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லெவல் லீடர்ஸாக இருக்கிறார்கள். இவங்க வீட்டுக்கு ரைடு போவதற்காக தான் ஈடி அதிகாரிகள் அன்னைக்கு போயிருக்கிறாங்க. செய்திகள் எப்படி வருது அப்படின்னா, உடஞ்ச விஷயங்கள், அதாவது அந்த கார் கண்ணாடி நொறுக்கப்பட்டு அந்த காட்சிகள் தான் முதல்ல வருது. அதற்கு பிறகு இவங்க உயிருக்கு பயந்து தாக்கப்பட்டு ஓடியவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு, பிறகு ஊடகங்களுக்கும் போலீஸாருக்கும் தகவல் கொடுத்து துணை இராணுவப்படை தான் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கே போய் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். துணை இராணுவப்படை குடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம முதல்ல அதை எப்படி அவங்க எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் அடி வாங்கி கொண்டு வந்தவர் ஒரு ஈடி அதிகாரி, அவர் என்ன அவருடைய வாக்குமூலம் டெஸ்ட்மென் என்னவாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து ரைடுக்கு போகிறோம், காலையிலே போயிட்டோம், காலையில் விடிய காலையில் ஒரு 6-7 அந்த மாதிரி வாக்கில் அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் போயிட்டு இறங்குறோம். எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கும்பல் வந்து சூழ்ந்துகிறது. அப்படி சூழக்கூடிய கும்பல் அப்படிங்கிறவங்க முதல்ல நீங்கள் எப்படி இங்கே வருவீங்கன்னுட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இங்கே வரக்கூடாது அப்படின்னு எங்களை திட்டிகிட்டு எங்களை திடீர்னு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கும்பல், அதாவது ரவுண்டு கட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் எங்களை அடிக்கத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொலை வெறியோடு எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். எங்களுக்கு நாங்கள் அடி தாங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறோம், விரட்டிக்கிட்டே வராங்க. ஒரு எல்லைக்கு
தாண்டி நாங்கள் எங்களை ஓட விட்டுட்டு விரட்டிட்டு வந்து எல்லையை தாண்டி விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த குறிப்பிட்ட தலைவரோ அல்லது அவரது குடும்பத்தினரோ இந்த அடிக்க வந்த கும்பலை கூட இருந்தாங்களா உள்ளே இருந்தாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஏன் இல்லை, ஆரம்பத்தில் முதல்ல பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து முதல்ல 8 பேர் எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் 3 பேர் அங்கேருந்து ஓட ஆரம்பித்தோம், அடித்து விரட்டினாங்க அப்படிங்கிறது தான். நல்லா கவனிங்க, எவ்வளோ பேர்னு சொல்லியிருக்காங்க, 8 பேர்னு சொல்லியிருக்காங்களா. இது முதற்கட்டமாக அடி வாங்கி கொண்டு வந்தவர்கள் ஃபஸ்ட்டு ஏஎன்ஐ கிட்ட கொடுக்கக்கூடிய பெட்டி இது ஒன்று. இந்த 8 பேர் அப்படிங்கிறது ஊடகங்களில் அடுத்து என்னென்னவாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டுருக்குறோம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த கட்டமாக அந்த நியூஸ் இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க அடி வாங்கிட்டாங்கிற செய்தி பரவுது. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு நியூஸ் கட்டிங். இப்போ நம்ம பார்க்குறோம், இடி கண்டக்டிங் ரைட் இன் வெஸ்ட் பெங்கால் அட்டாக்டு ஓவர் பை 100 லோக்கல்ஸ். கிட்டத்தட்ட 100 கணக்கானோர், அந்த 8 சொன்னது 80-100 பேர் வந்து காரை வழிமறித்து சூழ்ந்துக்கிட்டு தாக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு இருக்கிறது. இதை அதுக்கு மேலே, அதாவது அதுக்கு அடுத்தது ஒரு 8 மணி நேரம் கழித்து அந்த செய்தி எப்படி திருப்பப்படுகிறது என்றால், அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறது 800-1000 பேர் தாக்கினாங்க எங்களை அப்படிங்குது. ஒரே செய்தி 3 விதமாக பேசப்படுகிறது. 8 பேர் தாக்கினாங்க, அப்புறம் ஒரு 3 பேர்னா கூட 11 பேர்னு நேரடியாக அடி வாங்கியவர்கள் சொல்லுகிறார்கள். அது அப்படியே செய்தி ஊடகங்களில் சில மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு 8 பேர்லேருந்து 10 பேர் கிடையாது, 80-100 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிறது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக இடி 800-1000 பேர் 3 பேரை சூழ்ந்துக்கிட்டு அடித்தாங்க, அதிலிருந்து இவர்கள் தப்பித்து வந்தார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம இடியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கௌண்ட், இன்றைக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டினுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு, இடி வாஸ் கண்டக்டிங் சர்ச்சஸ் ஆன் தி 3 பிரிமைசஸ் ஆஃப் ஷாஜகான் ஷேக், கன்வீனர் ஆஃப் திரிணாமுல் காங்கிரஸ், நார்த் 24 பர்கானா இன் கேஸ் ஆஃப் பிடிஎஸ் ஸ்கேம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். பிடிஎஸ் அப்படின்னா இதுதான் பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் நம்ம ரேஷன் இதுக்கு தான் பொது விநியோக திட்டம் அப்படிம்பாங்க. இது தொடர்பாக திரிணாமுல் கட்சியினுடைய கன்வீனராக இருக்கும் ஷாஜகான் ஷேக்கினுடைய வீட்டில் நாங்கள் ரைட் நடத்தினோம். 3 இடத்துல அவருக்கு சொந்தமாக பல்வேறு இடங்கள் இடம் இருக்குது. 3 இடத்துல அப்படி போகும்போது, சர்ச்சில் போகும்போது, ஒரு இடத்துல இடி டீம் வித் சிஆர்பி ஆஃப் பர்சனல்ஸ், அதாவது அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா துணை இராணுவப்படையோட போயிட்டுருக்கும்போதே எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இது நேரடியாக துணை இராணுவப்படை பாதுகாக்க தவறியது என்று மோடி அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு எல்லை வரைக்கும் பார்க்கலாம். பட் அதுக்கு அடுத்து வருது பாருங்க, வாஸ் அட்டாக்டு பை 800-1000 பீப்புள் வித் அன் இன்டென்ஷன் டு காஸ் டெத் ஆஸ் தீஸ் பீப்புள் ஆர் கேரிங் வெப்பன்ஸ் சச் அஸ் லத்தீஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் பிரிக்ஸ். 800-1000 பேர் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களை தாக்கினார்கள். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷனே எங்களை மிரட்டணும் அப்படிங்கிறதாக இல்லை, கையில் மிக கொடூரமான ஆயுதங்கள் வெப்பன்ஸ் சச் அஸ் லத்தி, நம்மளுடைய கட்டைகள், அதே போல் ஸ்டோன்ஸ், கல், செங்கல், இப்படி பல விதமான விஷயங்களை கொண்டு வந்து எங்களை தாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 3 அதிகாரிகள், 3 இடி அஃபிஷியல்ஸ் ஹவ் பீன் கிரீவியஸ்லி இன்ஜர்டு, மிக மிக மோசமான கடுமையான முறையில் 3 அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதே போல் இந்த வைலண்ட் மாப், இந்த வன்முறையை தூண்டிய கலவர கும்பல் எங்களிடமிருந்து பல விதமான விஷயங்களை திருடி இருக்கிறது. இடிக்கு சொந்தமான அவர்களுடைய உடைமைகளை திருடி இருக்கிறது, மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, கையில் இருந்த காசு, அதே போல் பர்ஸு, வேலட்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி பல விதமான வெஹிகல்ஸையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இதுதான் இதற்கு பிறகு பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன வரும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற விஷய தொடர்பாக ஏதோ ஒன்று பேசினாங்க, உடனே சுப்பிரமணியன் சாமி அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடும் வேண்டிட்டு அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து கிளம்பி ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து போயிட்டு இருக்காப்பில் ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வழக்கமாக எடுக்கிறது. இதில் இப்போ இன்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் இந்த சாபத்தை தான் கொடுக்குறாங்க, ஆட்சியை கலைச்சிருவோம், அதாவது மக்களுக்கு எதிராக இருக்கிறது மக்கள் விரோதமாக இருக்கிறது, எனவே நாங்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம் என்கிற வழக்கமான பூச்சாண்டியை
கையில் எடுத்திருக்கிறார்கள். நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், எந்த வகையிலும் அதிகாரிகளை இப்படி அவர்களை வந்து உயிருக்கு உடமைக்கு சேதம் விளைவிப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. அவர்களுக்கான பாதுகாப்பை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. இதில் எங்கே ஒரு கிளாஷ் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆல்ரெடி ஒரு மினிஸ்டர் ஜோதி பிரியா மாலிக்கை நீங்கள் கைது பண்ணி அமைச்சரையே தூக்கி ஜெயிலில் கொண்டு போய் உள்ளே வச்சிட்டீங்க. ஒரு சர்ச்சைக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போலீஸ்ட்டை சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க வீட்டுக்கு ரைடுக்கு போகும்போது நீங்கள் அங்கே ஆளக்கூடிய அமைப்புகள்கிட்ட போலீஸ்ட்டை சொன்னால் அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடுங்கிறதுனால நீங்கள் இதை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு துணையாக நீங்கள் துணை இராணுவப்படையை கூப்பிட்டுட்டு வரீங்க. ஏன்னா அந்த இடம் வெளிப்படுத்த முடியாதுங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்பதை நம்ம ஆளுங்கட்சி அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் மேலே அந்த சார்ஜை வைக்க முடியுமா என்கிற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கிறது. நீங்கள் ரைட்ஸ் வராங்கிற தகவலே கொடுக்காமல் உள்ளே போகும் பொழுது அப்போ நிச்சயமாக உங்களுக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் இந்த விஷயங்களை செய்வதற்கான சூழல் அப்படி ஒரு அஜெண்டாவே போலீஸ்கிட்ட இல்லாமல் இருந்திருக்குங்கிற ஒரு பார்வை. இது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். அதன் காரணமாக நம்ம வயலன்ஸை நியாயப்படுத்தி விட முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய முறையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் இவர்கள் தாக்கும் பொழுது இவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருந்தார்களா இல்லையா, அந்த ஷாஜகான் ஷேக் அவர்கள் குடும்பத்தினர் ஈடுபட்டார்களா என்பது குறித்து எந்த விதமான தகவலும் இதில் நமக்கு இன்ஃபர்மேஷனாக ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த கட்டமாக பாஜகவில் தொடங்கி கோடி மீடியாவிலிருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஆட்சியை கலைக்க வேண்டும், இங்கே வந்து குண்டர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், காட்டாட்சி நடக்கிறது, திருணாமுல் கட்சியை உடனடியாக கலைத்து விட்டு பிரசிடென்ட் ரோலை கொண்டு வரணும் என்று பாஜகவினர் கோடி மீடியா. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது என்பது தான் வினோதமானது அப்படின்னு நம்ம சொல்கிறதா. இதை ஒருபடி மேலே போய் தீதிக்கும் மோடிக்கும் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக அண்டர் த டேபிள் டீலிங் நடக்கிறது என்று காங்கிரஸினுடைய மாநில தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி பேசியிருக்கிறார். இது மிக மிக அபாயகரமான ஒரு கட்டமாக இருக்கிறது. முதல்ல என்னென்ன கருத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எமர்ஜென்சியை உடனடியாக டிக்ளேர் பண்ணணும், ஸ்டேட் எமர்ஜென்சி என்று பிஜேபியினுடைய எம்பி ஜெகநாத் சர்க்கார் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநிலத்தில் ரொம்ப குறிப்பாக டெமோக்ரஸி ஜனநாயகம் வீழ்ந்து போயிருக்கிறது. இந்த நாட்டுக்கு எதிராக தினந்தோறும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் கூட சொல்ல முடியாது, பயங்கரவாதிகளாக இந்த நாட்டை சீர்குலைக்க நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாரம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கு, அவங்கக்கிட்ட பாம் இருக்கு, பிஸ்டல் இருக்கு, இன்னும் என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் போலீஸ் பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதனால உடனடியாக இந்த அரசை அகற்றிவிட்டு எமர்ஜென்சி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் வந்து இடி டீமை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது என்பதற்காக ஆளுங்கட்சியை கலைக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக வினோதமான ஒரு இதாக இருக்கிறது. இதே தான் அங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜகவினுடைய தலைவர் சுகந்தா மஜும்தாரும் கிட்டத்தட்ட இதே விஷயங்களை தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பாரம். அவர் ஒருபடி மேலே போய் ரோஹிங்கியாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தை அப்படிங்கிற கடுமையான ஒரு பாஜகவினுடைய ஒரு மோசமான அரசியல் முன்னுதாரணத்துக்கு அதுவும் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துக்கலாம். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவர்களுக்கு ஆதரவாக மமதா செயல்படுகிறார். ஏன்னா என் உயிரே போனாலும் நான் சிஏஏவை அடுத்து என்ஆர்சி என்பிஆர் போன்ற விஷயங்களை இது பண்ண மாட்டேன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை அவர் அப்பீஸ் பண்ணுவதற்காக அப்படின்றத தாண்டி அவர்களால் இந்த ஆட்சி இயக்கப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்தை மமதா பேசியிருக்கிறார். ஸோ இது மமதாவுக்கு எதிராக பாஜக மாநில தலைவர் பேசியிருக்கிறார். இது வந்து நமக்கு சீனுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் கூட காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க வேண்டும். நம்ம பார்த்துட்ருக்குறோம், காங்கிரஸ் கால் ஃபார் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் கால் ஃபார் பிரசிடென்ட் ரூல் இன் பெங்கால் ஓவர் இடி அட்டாக் அமிட் டூ சீட் ரிஃப்ட் வித் மம்தா பானர்ஜி டிஎம்சி. காங்கிரஸினுடைய தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி ப்ரெஸ் மீட்டே வச்சு எலாபரேட்டாக ஏற்றுக்க முடியாது, என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, எனவே கலைக்க வேண்டும் அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து அழுத்தமான கோரிக்கைகள். த ரூலிங் பார்ட்டி கிவ்ஸ் தம் பவர்ட் ஃப்ரம் த பேக் அண்ட் தட் இஸ் ஒய் தெர் இஸ் நோ டெர்த் ஆஃப் கக்கா பாபு, கோக்கா பாபு, ஷார்ஜஹான் அண்ட் நூர்ஜஹான் இன் பெங்கால். இஃப் பிஜேபி ஹேஸ் கரேஜ் தே ஷுட் டூ சம்திங். அவர் மோடியை திட்டுறாப்பில், இவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சியை இந்த மம்தா பானர்ஜி செய்து கொண்டிருக்கிறார், இவரை கலைப்பதற்கு ஏன் மோடி கலைக்க மாட்டேன் என்கிறார். மோடி கொடுக்கிற தைரியத்தில் தான் இப்படி ஒரு காட்டாட்சியை
மமதா பானர்ஜி செயல்படுத்துகிறார் அப்படின்னுட்டு. தே குட் மணிப்பூரில் தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அது அவங்க ஆளுங்கட்சி. அப்போ பெங்காலை ஏன் கலைக்கலை? ஏன்னா இதுவும் அவங்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய அண்டர் த டேபிளில் மோடிஜிக்கும் தீதிஜிக்கும் ஏதோ டீலிங் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மிக கடுமையாக பேசியிருக்கிறார். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பாக சீட்டு பேச்சுவார்த்தை நடந்தது, யார் எவ்வளோ கொடுக்கலாம் என்னன்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை இல்லை. மமதா பானர்ஜி சொன்னாங்க 42 சீட்டில் 2 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஏதோ 2 சீட்டா அப்படின்னு இவங்க அதிர்ந்திருக்காங்க. ஏன்னா கடந்த முறை காங்கிரஸ் தனியாக லெஃப்டோட கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து நின்றார்கள், இந்த பக்கம் மம்தா பானர்ஜி தனியாக பிஜேபி தனியாக நின்னாங்க. அப்படியே ரெண்டு கட்சியை எதிர்த்து நின்னே இவங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஜெயிச்ச 2 சீட்டை திரும்ப தரோம் அப்படின்னு மம்தா சொன்னது தான் கோபம். இப்போது ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறது, உறவு இருக்கிறது அப்படின்னு மம்தா பேசியிருந்தார். இப்போ மம்தாவுக்கும் அவங்களுக்கும் இருக்குன்னு இவங்க பேசுகிறாங்க. யார் தலையில் கட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக இது மாறி போயிருக்கிறது. இதில் மிக கொடுமையான ஒரு விஷயம் அல்லது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, சுவேந்து அதிகாரி அவர் தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இதற்கு முன்பாக எங்கே இருந்தார் அவர்? மம்தா பானர்ஜியோட கட்சியில் திரிணாமுலில் இருந்து அவரை எதிர்த்து போட்டிட்டு அந்த பக்கம் பிஜேபிக்கு போய் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராகவே இருக்கிறார் சுவேந்து அதிகாரி. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், மம்தா கடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார், அவர் எலெக்ஷனில் தோற்று போனார், அவருக்காக வேற ஒருவர் ரிசைன் பண்ணி அங்கே நின்று மறுபடியும் ஜெயிச்சு அவர் சிஎம்மாக தொடர்ந்தார். 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும், அப்படி ஜெயிச்சு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இடி அதிகாரிகளை சந்திப்பதாக ஒரு அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் மைலேஜ் என்பதை தாண்டி அவங்க இதில் தான் அரசியல் பண்ணி ஆகணும். இடி அதிகாரிகளை மருத்துவமனையில் சந்திக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை காட்சிகளை இப்போ நம்ம பார்க்குறோம். த மோஸ்ட் ப்ராமினன்ட் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் என்று நாம் மதிப்பிட வேண்டியது மாநிலத்தினுடைய கவர்னர் ஆட்சியை நான் கலைப்பேன் என்று நேரடியாக மம்தாவினுடைய அரசுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஏன் இல்லை? நேற்று வந்து அந்த விஷயத்திற்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனந்த போஸ் அவர்கள், சிவி ஆனந்த போஸ் அவர் தான் மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராக இருக்கிறார். மம்தா வந்து அவர் ஏற்கனவே கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்துட்டு போய் இப்போ நம்ம கவர்னருக்கு சொன்னாங்க இல்லையா உச்சநீதிமன்றம், சார் நீங்கள் ஒரு டீக்கு அவங்கள கூப்பிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் முரண்டு பிடிக்காதீங்க அப்படின்னு அவர் தலையில் ஏற்கனவே கொட்டு கொடுத்து உச்சநீதிமன்றம் அனுப்பியிருந்தது. அந்த லெவலில் பார்க்கும்போது அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மிக மோசமான ஒரு சம்பவமாக இருக்கிறது, இது வந்து மிக ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி இருக்கிறது. ஒரு அரசு, ஒரு பண்பட்ட அரசு என்பது, ஒரு நியாயமான அரசு என்பது இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்யக்கூடாது. இந்த அரசு ஆளக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு தன்னுடைய அடிப்படை முதன்மை கடமையான இந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறினால் அப்படின்னு 3 புள்ளி வச்சுட்டு தென் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வில் டேக் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும், அரசு செய்ய தவறினால் அரசமைப்பு சட்டம் சரியாக செய்யும்னா என்ன அர்த்தம்னா மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்று சொல்லி ஆளுங்கட்சியை கலைத்து விட்டு அங்கே ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று சொல்லி கவர்னரின் மூலமாக ஆட்சியை நிகழ்த்தக்கூடிய ஆர்டிகல் 356 நாங்கள் ரெவோக் பண்ணுவோம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டுகிறார் ஆளுநர் ஆனந்த போஸ் அவர்கள். ஐ ரிசர்வ் ஆல் மை கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ் ஃபார் அன் அப்ராப்ரியேட் ஆக்ஷன், இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், அரசமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா உரிமையையும் எல்லா அதிகாரத்தையும் நான் ஓப்பனில் தான் வைக்கிறேன், இன்னும் எந்த முடிவையும் எடுக்கலை, உங்களின் மீது நான் உரிய நடவடிக்கையை எடுத்தே தீருவேன் என்று ஆனந்த போஸ் அவர்கள் வெளிப்படையாக அப்பட்டமாக மம்தாவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். திஸ் ப்ரீ எலெக்ஷன் வயலன்ஸ் இது அதை விட கொடுமை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவினரையும் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸையும் குறிவைத்து அடித்து நொறுக்கி காலி செய்வதற்கான திட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய கவர்னர் அவர்கள். ஷுட் ஃபைண்ட் அன் இயர்லி எண்ட், ரொம்ப விரைவாக இது முடியணும், திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தட் எண்டு, இப்படிப்பட்ட விஷயங்களை முடித்து வைப்பதற்கான ஒரு தொடக்கம் தான் இன்னைக்கு நீங்கள் இடி அதிகாரிகள் மேலே கை வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஆட்டம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு
பொருள்படக்கூடிய வகையில் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தன்னுடைய மிரட்டலை மமதா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்தினுடைய கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முடிவை இவர்கள் எடுக்கப் போகிறார்கள். ஏன்னா ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, இங்கே துணை இராணுவ படையோட தான் போயிருக்கிறாங்க, அடித்த அடியில் அங்கேருந்து விட்டுட்டு கிளம்பி எல்லாம் கொல்கத்தாவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபார்முலா மேற்கு வங்கம் வரைக்கும் போய் பரவி இருக்கிறதோ, இப்படி இடி அதிகாரிகளை அவர்களை அடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பட் அது வந்து நம்ம போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டாக ஒரு ஒப்பீட்டுக்கு கடந்து போயிடலாம். இன்றைக்கி அவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள், சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயில் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சட்ட ரீதியிலான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். அதில் நமக்கு இரண்டாவது கருத்தெல்லாம் கிடையாது. குற்றம் நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் அவர்கள் அதற்கான தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறது சரி. ஆனால் இது வந்து இந்த மோசமான சம்பவத்திற்கான பொறுப்பை யார் யார் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறா, அரசியல் ரீதியாக இது எப்படி மாறப்போகிறது, குறிப்பாக மமதாவை இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற்றுகிற வேலையை மேற்கு வங்கத்தினுடைய காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறதா, திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, ஒரு மூத்த தலைவர் அவர் அதை ஹேண்டில் பண்ணுவார்னு பார்த்தா மொத்தத்தையும் கீழே போட்டு உடச்சிட்டு போவதற்கான வேலையை அதிர் ரஞ்சன் சௌத்ரி செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் மமதா அவர்களை சீண்டுவதைப் போலத்தான் பேசுவார். ஏன்னா பேக் டு பேக் மூன்று முறை அந்த மாநிலத்தில் ஆட்சியை அவர் பிடித்திருக்கிறார், தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அந்த மணியினுடைய அரசியல் ஒரு காலத்திலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக ரொம்ப பெருசாக இருந்ததில்லை. ஏன்னா அவருக்கு முன்னாடி தொடர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட பேக் டு பேக் 5-10 வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மறைந்த திரு ஜோதிபாஸ் அவர்களெல்லாம் இந்த சமயத்தில் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கான இது அப்படிங்கிறது அங்கே பெரிய ஹோல்டு இல்லைன்னும் போது மேஜர் பார்ட்னர்ஸோட சில விஷயங்களை பொறுத்து போவது அப்படிங்கிறதுல செய்யாத பட்சத்தில் அது மிகப்பெரிய விலையை காங்கிரஸுக்கு மட்டுமல்ல திருணாமுலுக்கு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஐடி அதிகாரிகள் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு மோசமான விதத்தில் தடுக்கப்பட்டிருக்க கூடாது. இதில் வந்தவங்க 8 பேரா 80 பேரா 800 பேராங்கிறத இப்போ யார் முடிவு பண்ண போறா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தராக எப்படி வருது, இப்போ நிச்சயமாக இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, ஆல்ரெடி சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு சிபிஐ இந்த மாநிலத்துக்கு உள்ளே வரணும் விசாரணைக்குன்னா அதுக்கு மம்தாவினுடைய அரசு ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது வந்து இடி அதிகாரிகள் தாக்கப்பட்டது லோக்கல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்க மாட்டாங்கம்பாங்க. அடுத்து சிபிஐ கூப்பிட்டு வரணும்னா நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு மம்தா சொல்லுவாங்க. இது ஒரு முடிவில்லாத விஷயமாக அரசியலுக்காக ஒருவர் மாற்றி ஒருவர் பழிபோடுவது அப்படிங்கிற இடம் தான் இருக்கிறது. எது எப்படியானாலும் சரி, ஒரு ஆளுநர் நான் ஆட்சியை கலைத்து விடுவேன் என்று மிரட்டல் கொடுப்பது என்பது முழுக்க முழுக்க அதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயக கூறுகளுக்கு த ஸ்பிரிட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதற்கு முழுமையாக எதிராக இருக்கிறது. ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்பதை அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் அந்த பொறுப்பு அப்படி இருக்கக்கூடியவர் அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்துகிறோம். அடுத்த நிலைகளில் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது, நாங்கள் நம்ம ஊரில் கொடுத்த சம்மன் விவசாயிகளுக்கு கொடுத்து ரிட்டர்ன் வாங்கினதை பார்க்குறோம், சில யூடர்ன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. பட் பாலிசியாக என்ன முடிவை எடுக்கிறார்கள் என்பதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.